ஹாய் எவ்ரிபடி, நாளைக்கு நீங்கள் பேங்க் நிஃப்டி இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிக் நியூஸை உங்களுக்கு அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் இந்த போஸ்ட்டை நான் போடுறேன். ஸோ ஹிடன்பர்க் ரிசர்ச் அவங்க ஏதாவது ஒரு ட்வீட் போட்டாலே ஏதோ ஒரு பெரிய மார்க்கெட்டில் கிளாஷ் ஆகும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ இவங்க ஆகஸ்ட் 10ஆம் தேதி சம்திங் பிக் சூன் இந்தியா அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. இது ஒரு 10 மில்லியன் பீப்புள்ஸ் வந்துட்டு பார்த்துருக்காங்க, அதில் 18,000 பீப்புள்ஸ் வந்துட்டு ரிப்ளைவும் பண்ணியிருக்காங்க. ஸோ சம்திங் பிக் சூன் இந்தியா அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்தியாவோட பெரும் கம்பெனியில் ஏதோ ஒரு கம்பெனியை தான் இவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது. ஸோ என்ன இருக்கும், யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த டைமில் இன்றைக்கி இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் ட்விட்டரில் போட்டிருக்காங்க. அவங்க போன வருஷம் அதானி பற்றி இவங்களோட ஸ்டேட்மெண்ட் இருந்ததுனால 4,000 ருபீஸில் இருந்த அதானி ஷேர் ப்ரைஸ் வந்துட்டு 1,000 ருபீஸுக்கு வந்தது. ஸோ அகெய்ன் சுப்ரீம் கோர்ட்டில் இவங்க அப்ரோச் பண்ணி ஆல்மோஸ்ட் பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைச்சதுனால இப்போதைக்கு 3,400 ருபீஸில் அது ட்ரேட் ஆகிட்டுருக்குது. ஸோ இப்போது திருப்பியும் இவங்களோட ஸ்டேட்மெண்ட் அதானி குரூப்ஸ் பற்றி தான். ஸோ அதானி குரூப்ஸ் மட்டும் இல்லாமல் அதானி குரூப்ஸோட சம்மந்தப்பட்டது சிபியோட சேர்பர்சனும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதானி குரூப்ஸோட ஷேர்ஸ் வந்துட்டு பெரும் அளவில் சிபியோட சேர்பர்சன்ஸும் வந்துட்டு வச்சிருக்கிறதுனால, அவங்க சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால அவங்களோட ஷேரும் இறங்கும் அப்படிங்கிறதுனால அதானியை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு நான் ப்ரூஃபோட நினைவிக்கணும்னு சொல்லிட்டு நிறையா ப்ரூஃபோட வந்துட்டு நிறைய ஸ்டேட்மெண்ட்டாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் மார்க்கெட் மண்டே ஒரு பெரிய கேப் டவுன் ஆகி திருப்பியும் வந்துட்டு கீழே இறங்கும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இப்போதைக்கு சேஃபர் சைடை தான் நோக்கி தான் போவாங்க, செல் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் மார்க்கெட் நிறையா வந்துட்டு கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நாளைக்கு நீங்கள் பேங்க் நிஃப்டி இன்ட்ராடேவோ இல்லை நிஃப்டியில் இன்ட்ராடே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, கொஞ்சம் நாளைக்கு பண்ணாமல் மார்க்கெட்லாம் கீழே இறங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அதை அப்ரோச் பண்ணுறது பெஸ்ட்டு. இல்லை நீங்கள் வந்துட்டு இறங்கும் அப்படின்னு தெரிஞ்சு அப்படின்னா புட் ஆப்ஷன்லாம் நீங்கள் எடுக்கலாம். பட் காலையிலேயே கேப் டவுன் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கிறதுனால அதுவும் நாட் அட்வைசபிள் தான் நான் சொல்லுவேன். ஸோ எவ்வளோ தூரம் இறங்கும் அப்படிங்கிறதும் தெரியாது. ஸோ இறங்குனுச்சு அப்படின்னா திருப்பியும் மார்க்கெட் வந்துட்டு கொஞ்சம் ஷார்ப் ரிவர்சல் ஆகிறதுக்கும் லைட்டான சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்டாப் லாஸ் அதிகமாக ஹிட் ஆகும் அப்படிங்கிற காரணத்தினால நாளைக்கு நீங்கள் இன்ட்ராடேவை தவிர்க்கிறது நல்லது. ஸோ அதனால் நாளைக்கு எந்த ஒரு ட்ரேட் பிளான் ஷீட்டும் நான் இப்போதைக்கு அப்லோட் பண்ண போகிறதில்ல. 1 or 2 டேஸ் போனதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுறதுங்கிற அப்ரோச்சை போகிறது, ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் நம்ம பேங்க் நிஃப்டி அப்ரோச்சை தொடங்கலாம். தேங்க்யூ.